வேலூர் அடுக்கம்பாறை அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த இருபத்தைந்து வயது இளம்பெண் வேலூர் பிரபல ஜவுளி கடையில் வேலை பார்த்து வருகிறார் அதே கடையில் காட்பாடியை சேர்ந்த இருபது வயது வாலிபர் ஒருவரும் வேலை பார்த்து வருகிறார்கள் இரண்டு பேரும் ஒரே கடையில் வேலை பார்ப்பதால் இவர்களுக்கு ஏற்பட்ட பழக்கமானது நாளடைவில் காதலாக மாறியுள்ளது காதல் ஜோடியான இரண்டு பேருமே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு பத்து மணி அளவில் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லும் போது அந்த இளம்பெண் காதலனிடம் பொங்கல் பரிசு தரப்போகிறேன் வேலூர் கோட்டை பூங்கா அகலிக்கரைக்கு வா என்று அந்த பெண் அந்த வாலிபரை அழைத்துச் சென்றுள்ளார் கோட்டை பூங்காவில் சிலர் கும்பலாக மது குடிப்பது கஞ்சா என்ற போதைப் பொருள் பயன்படுத்தி வந்தனர் போதையில் அவர்கள் புல்வெளியிலேயே படுத்து விடிய விடிய தூங்குவார்களாம் ஆனால் இந்த காதல் ஜோடி தனிமையில் இருந்த இடத்திற்கு அருகே வேலூர் காஸ்பா வசந்தபுரத்தை சேர்ந்த அஜித் சக்தி அடைமணி ஆகிய மூன்று பேருமே கஞ்சா பதியில் இருந்துள்ளனர் மூன்று வாலிபர்களும் காதல் ஜோடி அருகே வந்தனர் திடீரென அவர்கள் அந்த இளம்பெண்ணை தலியாக இழுத்துள்ளனர் அப்போது தடுத்த அவரது காதலனை அடித்து உதைத்தனர் பெரிய கத்தியை எடுத்து அவரது க கழுத்தில் வைத்து மிரட்டி உட்காரும் வைத்துள்ளனர் பின்னர் அந்த இளம்பெண் அறிந்திருந்த கம்மலையும் பறித்தனர் அவரது செல்போனையும் பறித்து விட்டனர் இதையடுத்து அந்த இளம்பெண்ணை கத்தியால் மிரட்டி மூன்று பேருமே மாறி மாறி பாலியல் பலாத்காரம் செய்தனர் அப்போது அவர் அலரை கூச்சலிட்டார் இளம்பெண் அந்த கும்பல் தாக்கினர் முகத்தில் காயமடைந்த அந்த இளம்பெண் அவரிடமிருந்து தப்பிக்க போராடினார் சத்தம் கேட்டு அந்த பகுதிக்கு சிலர் ஓடியும் வந்தனர் இதையடுத்து அந்த கும்பல் காதல் சூடியை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் கும்பல் தாக்கியதில் படுகாயமடைந்த அந்த இளம்பெண்ணோ வலியால் அலறினார் செய்வதறியாத திகைத்த அவரது காதலன் இது பற்றி வேலூர் வடக்கு போலீஸ் நிலையத்தில் தகவலும் தெரிவித்தார் போலீசார் இளம்பெண்ணை மீட்டு அடுக்கம்பாறை அரசு ஆஸ்பத்திரியிலும் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது போலீசாரின் விசாரணையில் நடந்த சம்பவம் குறித்து இளம்பெண் கண்ணீர் மலகவும் தெரிவித்துள்ளார் காதல் ஜோடியிடம் அத்துமீறிய கும்பலை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள் அண்ணா சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்தனர் வேலூர் சரக டிஐஜி காமினி போலீஸ் சூப்பரனான பிரவேஷ்குமார் மற்றும் போலீசார் இளம்பெண்ணின் காதலிடம் விசாரணை நடத்தினார்கள் வேலூர் டவுன் டிஎஸ்பியான பாலகிருஷ்ணன் இளம்பெண்ணின் காதலை கற்பழிப்பு நடந்த இடத்திற்கு அழைத்தும் சென்றார் அங்கு வைத்து கும்பல் எப்படி தாக்கினார்கள் என்றும் விசாரித்தார் எந்த இடத்தில் இளம்பெண் கற்பழிக்கப்பட்டார் என காதலன் கூறினார் இதன் மூலம் கும்பல் பூங்காவில் போதைப் பொருள் பயன்படுத்துவர்கள் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் தீவிர வாகன சோதனையிலும் ஈடுபட்டனர் வேலூர் தெற்கு காவல் நிலைய கோட்டை பின்புறம் உள்ள பெங்களூர் சாலை மக்கான் பகுதியில் போலீசார் தீவிர ரோந்து பணியிலும் ஈடுபட்டனர் அப்போது வசந்தபுரத்தை சேர்ந்த அஜித் சிக்கினார் அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் கூட்டாளியுடன் சேர்ந்து இளம்பெண்ணை கற்பழித்ததும் தெரியவந்தது இதையடுத்து இன்ஸ்பெக்டரான நாகராஜன் தலைமையிலான போலீசார் வசந்தபுரத்தில் பதுங்கியிருந்த சக்தி அடைமணி ஆகியோரையும் பிடித்தனர் அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் இவர்களுக்கு அதே பகுதியை சேர்ந்த மேலும் ஒரு வாலிபர் உடனடியாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாகவும் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்பிங்கன்னா மறக்காம என சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க